Hi friends, welcome back to our channel Double Dumaka. இன்னைக்கு வந்து மே 27 இங்க மம்மி டாடியோட வெட்டிங் ஆனிவர்சரி. சூப்பரா இந்தியால எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அக்கா வந்திருக்கா, அதுக்கப்புறமா அண்ணி வந்திருக்காங்க, அண்ணியும் எங்க செல்லக்குட்டி ஷிர்வினும் வந்திருக்கா, அக்கா அக்கா பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க, அதுக்கப்புறமா மாமா பாம்பேல உண்டு தெரியுமா, மாமா மாமி லினி ஜெனிஃபர் அவங்களாம் ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கேன். காலையில லைட்டா விஷ் பண்ணலான்னு ஒரு வீடியோ கால் அடிச்சேன், பார்த்தா எல்லாரும் இருந்துட்டு ரொம்ப பிஸியா சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணாங்க, கால் பண்ணி ஷிர்வின ஷினோல் ஷிஜோ அனவாஜோ எல்லாரையும் பார்த்தேன். ஸோ வீட்டில் எல்லாரும் ரணகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. கொஞ்சமா ஊர் ஞாபகம் இந்தியா ஞாபகம்லாம் வருது, ஐயோ நம்மளும் போயிருக்கலாமே அப்படின்னு. மே 27 இன்னைக்கு ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல வந்து ரெண்டு பேரும் சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா அப்பாவுக்கு நான் விஷ் பண்றேன் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மம்மி டாடி ரொம்ப நாள் இப்பெல்லாம் ஸ்டேபிளா இருக்கவே இது, இவங்களுக்கு ஒரு அரௌண்ட் 30க்கு மேல ஆயிடுச்சு வெட்டிங் ஆனிவர்சரி, 34 இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்றதுல வந்து ரொம்ப ஆசை. ஸோ ஏதோ நம்ம பண்ணனாலும் ஒரு கேக் கட் பண்ணி அப்பாவை கட் பண்ணா அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி செலிப்ரேஷன்லாம். ஸோ லாஸ்ட் இயர் நான் இந்தியாவில் இருந்தேன், ஆனால் நான் போக முடியல. அப்பா வெட்டிங்கோட ரொம்ப கோவிட் பீக்கில் இருந்ததுன்னு சொல்லி நான் ஊரில் இருந்தேன். என்னோட பர்த்டேக்கு அண்ணி அண்ணே வந்தாங்க, அப்புறம் அவங்க பர்த்டேக்கு அண்ணனும் அண்ணியும் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நான் போக முடியல, இந்த வருஷமும் போக முடியல, அதுக்கு முன்னாடி 2 வருஷமும் போக முடியல. சிப்லா வந்து ஓரளவு மே மந்தாக இருக்கனால அவள் ஊருக்கு போகும்போது அழகாக போய் அப்பாவுக்கு ஒரு கேக் கட் பண்ணி அப்படி அப்பாவை கொஞ்சம் ஹாப்பி பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம பொம்பளை பிள்ளைங்களா, ஸோ அப்பாவோட ஹாப்பினஸ் வந்து நமக்கு முக்கியம். ஸோ அக்கா வந்து அந்த பொறுப்பை கரெக்டாக பண்ணிடுவா. ஸோ ஏதாவது ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அக்கா சேனலில் வரும், அக்காவுக்கு தனியாக சேனல் இருக்கு ஷிபி உலகம், லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி இதாக போயிட்டு இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் அப்படியே ஊர் ஞாபகமாக இருக்கு. அதனால நான் என்ன பண்ணலாம் நினச்சேன்னா அம்மா அப்பா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இங்கே நானும் ஒரு கேக் பண்ணி நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது. ஏன்னா என்னோட பர்த்டே என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கெலாம் நான் கேக் பண்ணவே இல்லை, எனக்கு பிஸியாக இருந்தது. அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி வந்து இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். ஸோ நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேக் பண்ண போகிறேன் நம்ம. அதுக்கப்புறம் எங்கள் மாமி வீட்லேயுமே என்னோட குழந்தைனார்லாம் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எல்லா இடமும் குழந்தைனார் இருக்காங்க, அக்கா வந்திருக்கா, அண்ணி இருக்காங்க, அப்படி இப்படின்னு ஆட்களா இருக்காங்க. அப்புறம் அக்கா வந்து கல்யாணத்துக்கு வந்திருந்தா, கொழுந்தனாருமே ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்திருந்தாங்க, அப்படி இப்படின்னு மே மந்த்னால நிறைய ஃபங்க்ஷன் அது இதுன்னு எல்லாரும் இந்தியாவை இது பண்றாங்க. பட் நான் வாரேன்னு சொன்னா எல்லாரும் கொண்டே விடுவாங்க என்னைய. ஏன்னா இந்த டைம் வந்து இப்போ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுனால பயங்கர டிக்கெட் வலை, போனோன்னு வைங்களேன் மொத்தமா காசு போயிடும். ஸோ அதே மாதிரி நான் இப்பதான் வந்தேன்னா நல்லா எல்லாரும் அங்கேயே இருமா வேணும், ஒரு 5-6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு பொறுமையா வந்தா சொல்றாங்க. அவங்களுக்கு யாரும் நம்மள தேடல, நமக்கு தான் அவங்க எல்லாம் கல்யாணம் வீட்டுக்கு ரெடி ஆகி போறது, அந்தந்த போட்டோவெல்லாம் பார்த்தா நமக்கு தான் அங்க போகணும்னு தேடுது. அக்காவுக்கு ஒரு நாள் போன் அடிச்சு நம்ம சேனல்ல கேட்போம், ஏ தங்கச்சி தேடுறியா இல்லையா அப்படின்னு அவள்கிட்ட கேட்போம். ஸோ இப்ப நம்ம கேக் பண்ண போலாம், அதுக்கப்புறம் அப்படியே இன்னைக்கு இந்த விலாக கண்டிப்பா பண்ணலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக கேக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எல்லோரும் கேக்கா பிரியாணியா அப்படின்னு நினைப்போம், அது ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படி தான் பண்ணுவோம். பட் ரொம்ப ஈஸி கேக்கு, இந்த பீட்டெல்லாம் தேவனே இல்லை. இது வந்து வாங்கி வச்சுருக்கோம், ஸோ யூஸ் பண்ணணுமே தான் தூக்கி வச்சிருக்கேன், இல்லைன்னா சும்மா மிக்ஸ் பண்ணாலே போதும். இது கேக் பாத்திரம்லாம் ரெடி பண்ணிட்டேன், இது பட்டர் பேப்பர் இருக்கனால இப்படி வச்சிருக்கேன். இது எதுக்கு இப்படி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோன்னா, ஒருவேளை மேலே கேக் புஷ்ஷுன்னு வரும்ல அப்போ வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது, இதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து நான் ஒரு தடவை பார்த்தேன், ஸோ நான் அதனால இப்போ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா புஷ்ஷுன்னு வரும்போது நமக்கு கொஞ்சமும் கீழே வராது, இந்த பாத்திரமே நமக்கு கரெக்டாக இருக்கும். எக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு, மைதா எடுத்து வச்சாச்சு, சுகர் எடுத்து வச்சாச்சு, என்ன போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோன்னு தூக்கி உள்ளே வச்சிடணும், ஏன்னா கேக் வந்து இதாக ஆரம்பிச்சிடும். இந்த ஏதாவது இந்த தயிர் எல்லாம் பாலாகிற ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டுன்னா அதோட சாஃப்ட்னஸ் போயிடும். ஸோ நம்ம பண்ணோன்னு வச்சிடலாம். ஆல்ரெடி குக்கரை வந்து ஹீட் பண்ண வச்சுட்டேன். இது வந்து நம்ம ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணுறோம்லாம் அதே கான்செப்ட் தான். ஓவன் எப்படி நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நான் குறைய வச்சு இந்த குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறது. இவ்வளோ பெரிய பாத்திரத்துலலாம் நம்ம எதுவும் சமைக்கிறதே இல்லை, நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கனால. ஸோ இன்னைக்கு கேக் பண்ணி நம்ம அதிரி புதிரியாக ஆரம்பிக்க போகிறோம். கேக் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு நான் உங்களுக்கு மீதி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மிக்சிங்கெல்லாம் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வச்சுட்டு கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்க கூட காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளோட கேக் வந்து பண்ணியாச்சு,
பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு வரல. நான் இந்த எக்ஸ்ட்ரா கவர்லாம் போட்டு புஷ்ஷுன்னு வரல, ஏன்னா நான் பீட்டர் யூஸ் பண்ணல. பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேக்கோட குவான்டிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். பட் என்னோட பீட்டர் வந்து நான் இந்தியாவில் வாங்கினேன்னா இது டபுள் பின்னு, இங்கே எல்லாமே ட்ரிபிள் பின்னு, மூணு பின்னு. இது ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா மாட்டுவாங்க, அவங்க ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்க வர்றதட்டும் வெயிட் பண்ண முடியாது, பண்ணணும் நினச்சா உடனே பண்ணிடணும். ஸோ நான் மிக்சியில் அடிச்சே பண்ணிவிட்டு அந்த கேக் ரெடியாகிற கேப்புக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பாத்திரத்தையும் கழுவி அதை ஓரங்கட்டி வச்சுட்டேன். என்னமா அப்போது அதுவும் ரெடி ஆயிருமா? ஸோ அதெல்லாம் கவுத்தி போட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம கேக்கை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத. என்னடா வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற, நல்லா தான் இருக்கேன். நான் இங்கே வந்து அடிக்கடி டஸ்ட் ரூம் வருது. நான் ஒரு ஏதாவது கிளிப்பிங் கிடச்சி நான் ஏதாவது ஒரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் டஸ்ட் ரூமு குவைட்டை பொறுத்த மட்டும் இல்ல, குவைட்டில் வந்து இப்போ ரொம்ப இது வரைக்கும் இருந்த வருஷத்துலேயே அடிக்கடி டஸ்ட் ரூம் வருது. ஸோ நமக்கு வந்து அந்த மண்ணு காற்று இது பண்ணுறதுனால ஒரு த்ரோட் பெயினும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், பட் நம்மளை வந்து இன்டெரக்டாக அந்த சின்ன சின்ன கேப் வழியாக மண் வருது, அந்த டேஞ்சராக இருக்குது. ஸோ எப்போவுமே த்ரோட் இப்படி தான் இருக்குது. என்ன பண்ணாலும் ஒரே வெண்ணி தண்ணியும் குடிக்கிறதும், பெப்பர் சாப்பிட்றதும், மஞ்சளும் பெப்பரும் போட்டு குடிக்கிறதும், ஏலக்காசம் எதெல்லாமோ சாப்பிட்டு பார்க்குறேன், சும்மா ஏதாவது ஒன்றா சாப்பிட்டு பார்க்குறது. பட் இருந்தாலும் என்னோட தொண்டை வந்து கொஞ்சம் இது பண்ணுறது, அதுக்காகவே கொஞ்ச நாள் வீடியோ எடுக்காமலாம் இருந்து பார்த்தேன். பட் இப்படி தான் இருக்குது தொண்டை கொஞ்ச நாளாகவே. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நல்லா தான் இருக்கேன், உடம்புக்கெலாம் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கேக்கை வந்து அன்மோல் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட்டு கேக்கை வந்து தனியாக தான் எடுத்து வைக்க போகிறேன். இது அழகாக கேக்கை காமிக்கலாம், பட் என்கிட்ட ட்ரைபோட பெருசு இல்லை, இல்லைன்னா நம்ம அந்த ஓரத்தில் வச்சுட்டு நம்மளே பண்ணலாம், பண்ணிவிட்டு எப்படி வருது எல்லாம் காமிக்கலாம். பட் இப்போ வந்து நான் வந்து ட்ரைபாட் இருக்குல்ல, அது வந்து நான் இந்தியாவிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து போன தடவை மாதிரி பெருசாக வாங்காமல் ஒரு மூணு கேடிக்கு ஒரு ட்ரைபாட் உண்டு, அது வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். வெளியே போனால் ஞாபகமாக வாங்கணும், ஒன்றுன்னா வெளியே போனால் ஒன்றுன்னா வாங்கணும், அதுதான் பிரச்சனை. இது பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால ரொம்ப ஈஸியாக வந்துடும், கேக்கமோ இது பண்ணுறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்கள்ட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் போட்டால் போதும். இந்த கேக் வந்து எல்லாருக்கூடையும் பண்ணியிருக்கேன், அக்கா கூட பண்ணியிருக்கேன், அண்ணி கூட பண்ணியிருக்கேன், எங்கள் கொழுந்தனார், எங்கள் கொழுந்தனார் நல்லா கேக் பண்ணுவாங்க. அதுவே எங்கள் மாமியார் வீட்டில் இந்த தடவை என்னன்னு தெரியல, இந்தியாவில் இருக்கும்போது நாங்களே நிறைய கேக் பண்ணியிருப்போம். கொழுந்தனார் வர்றப்போ கொழுந்தனார் பயங்கரமாக கேக் பண்ணாங்க, எங்கள் அண்ணி நல்லா கேக் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணினா என்னோட ஹஸ்பண்டோட அக்கா, அவங்கக்கிட்ட கேட்டுலாம் நாங்கள் கேக் ரெசிபி பண்ணியிருக்கோம். நானும் என்னோட கொழுந்தனாரும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஒரு பக்கம் ஒரு கேக் பண்ணுவேன், அவங்க ஒரு பக்கம்னு ரெண்டு பக்கம் உட்காந்து கேக்காக பண்ணிட்டுருப்போம். அந்தளவுக்கு கேக் செய்யலவுட் ஆயிரும் பண்ண பண்ண. அதே மாதிரி தான் அண்ணி வீட்லையுமே எல்லா பர்த்டேக்கும் அண்ணே அண்ணின்னு எல்லாரும் இருந்து கேக் பண்ணிட்டுருப்போம். ஸோ கேக் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக எங்கள் ஃபேமிலி கூட அட்டாச் ஆகிட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த கேக்கையே எல்லோரும் ஞாபகமாகவும் இருக்கிறனால நம்ம கேக் பண்ணி பார்ப்போம். அக்காவுக்கு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்கணும், அக்கா சீக்கிரமாக ஊருக்கு போயிடுவா, அதுக்கு முன்னாடி நம்ம கேக்கை ஃபோன் அடித்து என்னை தேடுதா சிபிளா. நார்மலாக நமக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒன்றும் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு அப்படிலாம் ஒன்றும் பெருசாக தேடாது. பட் அக்கா வந்து அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எங்கள் கொழுந்தனாரும் போனாங்கன்னா தேடும், அவங்கவுங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்கன்னா தேடாது நமக்கு. நம்மளோட கேக் நல்லா ரெடி ஆகிட்டு இனிமே நம்ம அடுத்தது என்னெல்லாம் பண்ணுறோம் ஃப்ரைடே ஈவினிங் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் என்னோட பர்த்டேக்கு நான் வாங்கின ட்ரெஸ்ஸு. நான் இந்த மாடலை பார்த்து வாங்கிட்டேன், இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாடல்னு. பட் இதோட மெட்டீரியலும் இதோட சைஸும் சுத்தமாக எனக்கு செட் ஆகலை, ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப அன்ஃபிட்டாக இருந்தது. அதனால் இதை உடனே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நேற்று தான் வாங்கினோம். இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி போயிட்டு இதை மாற்றிட்டு இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டுருக்கோம். உடனே கையோடு மாற்றினா தான் உண்டு, அப்புறம் வீக் டே ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நம்ம மாற்ற முடியாது. ஜாலி அவருக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கு, ஹேரனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கியாச்சு. எனக்கு மாத்தலான்னு போனா எனக்கு ஒன்றும் பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ தங்கத்துக்கு ட்ரெஸ் வாங்கலாம்,
இனிமே சம்மர் வருது, பிள்ளைக்கு லீவ்ல அடிக்கடி வெளியே போகும் அப்படின்னு சொல்லி ஹேடனுக்கு பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கு போற மாதிரி நல்லா சூப்பரா ஹேடனுக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு அல் நசார்ல. அப்படிதானே ஹேடன்? நல்லா சூப்பரா இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம காய்கறி வாங்குறதுக்காக கிராண்ட் ஹைப்பர் போயிட்டு இருக்கோம். மணி 7 ஆகுது, பட் இன்னும் இருட்டல. ஹேரன் சொல்லுதான் பேக் சைடு காமிங்க, அப்பதான் இது கிராண்ட் ஹைப்பர் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. மணி 7 ஆயிட்டு. ஆமா, மணி 7 ஆயிட்டு. இன்னுமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து நான் மே மந்த்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆமாம், இது மே மந்த் எடுத்த வீடியோ, பட் இந்த வீடியோ பெண்டிங்காக இருக்குது, ரொம்ப நாளாக போடாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோலாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம நான் புது வீடியோ போடுவேன். கண்டினியூவாக பேக் டு பேக் வந்து வீடியோஸ் வரும். இதுக்கு அடுத்தது இந்தியாவிலேருந்து எடுத்த ஒரு 3 விளாக் என்கிட்ட பெண்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் நாளையிலேருந்து அந்த 3 விளாக் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நான் குவைட் விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோஸ் வந்து போடாமல் ஃபோன்லேயே இருக்குதா, சரி அதை போட்டுடலாம், யாருக்காவது யூஸ் ஆகும், யாருக்கு நான் எப்படி பேக் பண்ணி கிளம்புனேன்னு. இம்பார்ட்டன்ட் வீடியோ அது, பேக் பண்ண வீடியோ வேறு. ஸோ அதையும் போடவும் முடியலை, பட் டெலீட் பண்ணவும் முடியல. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அது வரும். நம்ம இப்போ வந்து ஃபாகையில் இருக்க கிராண்ட் ஹைப்பரில் இருக்குமா. ஸோ ஃபாகையில் இருக்க கிராண்ட் ஹைப்பர் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அதோட ஃப்ரைடேனா எல்லா இடமுமே கூட்டமாக தான் இருக்கும். ஃப்ரைடே ரஷ்ஷில் வந்து, அதுவும் ஈவினிங் ரஷ்ஷப்பில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெறுத்து போயிடும் ஷாப்பிங் பண்ணவே. பெஸ்ட்டு வந்து வீக் டேயில் பண்ணலாம். ஆனால் வீக்கெண்டில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மாதிரி கிடைக்கும், கொஞ்சம் ஏதாவது ஆஃபர்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி அந்த ஆஃபர்ஸையும் யூஸ் பண்ணணும், ஆனால் ரஷ்ஷப்பும் வேண்டாம் அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் பெஸ்ட் டைம். யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே போயிடணும். சாப்பிட்ட உடனே போயிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங்க்கு வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நேரம் இது பண்ணலாம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இந்த ஈவினிங் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் மெயினாக வந்தோம். பேசிக்கான சில வெஜிடபிள் தான் வாங்குகிறோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கவுண்டரில். அதில் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு லைன் இருக்குது, நம்ம ஒரு பெரிய டிஸ்கஷனே பண்ணி முடிச்சிடலாம், அந்தளவுக்கு வெயிட்டிங்காக இருக்குது. இதெல்லாம் இந்த வாட்ச் செக்ஷன், இந்த இடத்துலலாம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. பட் நானும் நான் அங்கேருந்து வந்து வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் பில் போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வாட்சஸ்லாம் 1KD வாட்சஸ் பெர்ஃப்யூம்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அப்படியே காய்கறியை ரீஃபில் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி ரீஃபில் பண்ணிவிட்டு சமைக்கும் போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிடுவேன். ஹேடன் வீட்டுக்கு வந்ததும் ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு, அப்படி தானே ஹேடன்? நல்லா இருக்கலா? இந்த டார்க் க்ரீன் தான் ஹேடன் ட்ரெஸ்ஸே இல்லை, அதனால நாங்கள் இன்னைக்கு டார்க் க்ரீனாக வந்துட்டோம். ஹலோ, வெல்கம். ஐஎம் என்ன எழுதியிருக்காங்க, ஐ எம் ரெடி ஃபார் சம்மரா ஹேடன். சம்மருக்கு ரெடியா நீங்கள்? எஸ், அதுக்காக தான். அந்த டிஷர்ட் வந்து 1KD, அந்த பேண்ட் வந்து 2.5 KD. பட் நல்லா கிடக்கும், அல் நசாரில் வாங்கினோம்னா நல்லா நிறைய நாள் இருக்கும். அது கூடவே இன்னொரு ட்ராக் பண்ணி தான் தேவைப்படுது. ஜீன்ஸ்லாம் நம்ம எங்கேயாவது வெளியே போனால் போட்டுக்கலாம், அப்புறம் டக்குன்னு பக்கத்தில் எங்கேயாவது போகும்போது தேவைப்படுது. இதுவுமே நல்லா இருந்தது, நல்லா கிளாத்து திக்காக இருக்கும், நல்லா திக் கிளாத்தாக இருக்கும். கொஞ்சம் திக் கிளாத் தான் வாங்கணும், ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் ஏசியில் தான் இருப்போமா. ஸோ பிள்ளைங்களுக்கு குளிரும். ஸோ இதுவும் இது வந்து 1.5 KD வாங்கினேன். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 2.5 KD, 1 KD நமக்கு டிஸ்கவுண்டில் தான் கிடச்சிருக்கு. 4 to 5 years. நான் வந்து கிட்ஸுக்கு ஹேடனுக்கு வந்து அல் நசார் தான் மேக்ஸிமம், அல் நசாரில் தான் வாங்குவேன். எப்போவா தான் மேக்ஸில் வாங்குவேன், வேறு எங்கேயுமே அவனுக்கு வாங்குறது இல்லை. மெயினாக அவனுக்கு அல் நசாரில் வாங்குறதே எனக்கு பிடிக்கும், அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் அல் நசாரோட ஹேடனுக்கு அல் நசார் மட்டும்தான் வாங்குவேன். நீங்களாம் உங்கள் கிட்ஸுக்கு எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே தான் நான் அப்பா அம்மாக்கெலாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன். காலையிலேருந்து அவங்க பிஸியாக இருந்தாங்களே, அதனால நான் விஷ் பண்ணலை. ஓகே, நைட்டு ஃப்ரீயாக தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு கால் பண்ணி வீடியோ கால் போட்டு நல்லா விஷ் பண்ணியாச்சு, நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அக்கா வந்து 2-3 நாள் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவான். அக்கா நாளைக்கோ எப்படியோ உடனே கிளம்பிடுவான் மாமியார் வீட்டுக்கு. அப்பா அம்மா வெட்டிங் டேக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்தா, அதை கனெக்ட் பண்ணி தான் வந்தான். அதனால் நாங்கள் நைட்டு ஆகிட்டா, அதனால் எல்லோரும் வேலை வேலையாக இருந்தாங்க, தூங்குறதுக்கு எல்லாம் செட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கலை, வீடியோ கால் பேசுகிறது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு அதை எடுக்கலை. இன்னொன்று நாள் அக்காவுக்கு பொறுமையாக பேசி வீடியோ கால்லாம் எடுப்போம். ஸோ இன்றைக்கி அம்மா அப்பா கல்யாண நாள் நல்லபடியாக போச்சுது. நீங்களாம் எப்படி உங்கள் அம்மா அப்பா கல்யாண நாளெல்லாம் கொண்டாடுவீங்க? பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணும், எப்படியெல்லாம் வெளியே போயிட்டு ஃப்ரைடேலாம் வெளியே போகணுமே முடியாது.
வெயிட்டிங் கவுண்டரில் வெயிட் பண்ணி வாங்கணும். ஆனால் ஃப்ரைடே போனீங்கன்னா சில திங்ஸ் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். ஏற்கனவே காய்கறிலாம் ரொம்ப விலையாக இருக்குது, ஸோ ஃப்ரைடே ஷாப்பிங் பண்ண போனால் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். பட் காலையிலே போனீங்கன்னா நீங்கள் அந்த ரஷப்லலாம் இல்லாமல் வந்துடலாம். ஸோ நீங்களாம் ஃப்ரைடே போவீங்களா? எந்தெந்த மாதிரி டைமில் ஷாப்பிங் பண்ணுவீங்க? எந்த கடையில் ஷாப்பிங் பண்ணுவீங்க? ஏதாச்சும் சேவிங் டிப்ஸ்லாம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இனிமே வந்து அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வருதுன்னு எனக்கே தெரியல. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.